ஹாய் வியூவர்ஸ், ஐம் ஜெகநாதன். திஸ் இஸ் டெக்வஞ்சமி கோச்சிங் சென்டர். இப்போ நாம சி ப்ரோக்ராமிங்ல என்சிஆர் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். என்சிஆர் இன் சி ப்ரோக்ராமிங் யூசிங் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார்முலா. என்சிஆர் இஸ் டு என் ஃபேக்டோரியல் ஹோல் டிவைட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன் டு ஆர் ஃபேக்டோரியல். என்ங்கிறது என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஆர் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் சக்சஸ் ஈவெண்ட்ஸ் இன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அதாவது ஆரோட வேல்யூ எண்ணுக்கு ஈக்குவலாவோ இல்லை அதை விட கம்மியாவோ தான் இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ ஏ பி சி டிஇன்னு அஞ்சு மெம்பர்ஸ் இருக்காங்க, என்னோட வேல்யூ ஃபைவ். இப்போ டூ மெம்பர்ஸ் அதில் பாஸ் பண்ணுறாங்க, அதாவது ஆரோட வேல்யூ டூ. இதுதான் ஃபார்முலா. அஞ்சு பேரில் ரெண்டு பேர் பாஸ் பண்ணுறாங்க, அந்த ரெண்டு பேர் யாருன்னு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் யார் யாராக இருக்கலாம் அப்படிங்கிற டோட்டல் பாசிபிலிட்டிஸை நாம் கண்டுபிடிக்கலாம் யூசிங் திஸ் ஃபார்முலா. இப்போ ஃபைவ் சி டூ சீக்வல் டு ஃபைவ் ஃபேக்டரியல் ஹோல் டிவைட் பை ஃபைவ் மைனஸ் டூ ஃபேக்டரியல் இன்டூ டூ ஃபேக்டரியல். இதை எவாலுவேட் பண்ணால் டென்னுங்கிற ஆன்சர் வரும். அதாவது மொத்தம் டென் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரெண்டு பேர் பாஸ் பண்ண. அது ஏபியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், சிடியாக இருக்கலாம், டிஇயாக இருக்கலாம், ஏசியாக இருக்கலாம், ஏடியாக இருக்கலாம், ஏஇயாக இருக்கலாம், பிடியாக இருக்கலாம், பிஇயாக இருக்கலாம், இல்லை சிஇயாக இருக்கலாம். என்சிஆர் ப்ரோக்ராமின் சி, இது ரெண்டு என்டர்ஃபைல்ஸ். இது ஃபங்க்ஷனுடைய டிக்ளரேஷன். வாய்ட் மெயின், இந்த இடத்துல ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நான் எனக்கு தேவையான வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கிளியர் ஸ்கின், அவுட்புட் மோட கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்கின் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஆஃபில் என் அண்டு ஆர் வேல்யூ மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் ஆஃபில் என்னோட வேல்யூயும் ஆரோட வேல்யூயும் யூசர் கிட்டேருந்து கெட் பண்ணுறேன். என்னோட வேல்யூ ஃபைவ், ஆரோட வேல்யூ டூ. எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஃபைண்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் என்னன்னு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். என்னோட வேல்யூ ஃபைவ். இது அந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன். என்னோட வேல்யூ இங்கே ஃபைவ் ரிசீவ் ஆகும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஃபைவ்ங்கிற அந்த வேல்யூக்கு ஃபேக்டரியல் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது இங்கே ரிசீவ் ஆகிற அந்த வேல்யூக்கு ஃபேக்டரியல் கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபைவோட ஃபேக்டரியல் ஒன் டுவெண்ட்டி, அது இங்கே எவாலுவேட் ஆகும். அந்த ஒன் டுவெண்ட்டிங்கிற வேல்யூவை ஃபேக்டரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபேக்டர் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் காலான இடத்துக்கு அந்த வேல்யூ போகும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டின்னு வேல்யூ செட் ஆகும். தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட் ஃபேக்டரியல் ஆஃப் என் மைனஸ் ஆர்னு கால் பண்ணுறேன். என்னோட வேல்யூ ஃபைவ், ஆரோட வேல்யூ டூ. ஃபைவ் மைனஸ் டூ அப்படிங்கிறது த்ரீ. ஸோ த்ரீங்கிற வேல்யூ இங்கே ரிசீவ் ஆகும். த்ரீயோட ஃபேக்டோரியல் சிக்ஸு. ஸோ சிக்ஸுங்கிற வேல்யூ ஒய்க்கு செட் ஆகும். தென் இஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட் ஃபேக்டரியல் ஆஃப் ஆர்னு கால் பண்ணுறேன். ஆரோட வேல்யூ டூ. ஸோ இந்த இடத்துல டூங்கிற வேல்யூ ரிசீவ் ஆகுது. டூக்கு ஃபேக்டரியல் கண்டுபிடிக்கும். டூவோட ஃபேக்டோரியல் டூ தான். இப்போ இசட்டில் டூ செட் ஆகும். தென் பிரிண்ட் எஃப்ல என்சிஆர் ஃபார்முலாவை எவாலுவேட் பண்ணியிருக்கேன். எக்ஸில் ஒன் டுவெண்ட்டி இருக்கும், ஹோல் டிவைட் பை ஒயில் சிக்ஸு. சிக்ஸ் இன்ட்டு டூன்றது டுவெல். ஸோ ஒன் டுவெண்ட்டி டிவைட் பை டுவெல் அப்படிங்கிறது டென். ஸோ டென்னுங்கிற வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ டோட்டலாக ஃபைவ் சி டூக்கு டென் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. This is a sample output. Hi viewers, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.